ஆல் ஏரியா டார்கெட்டு. சால்ட் பண்ணுவா ராக்கெட்டு. ஹலோ மை டியர் நெட்டி ஃபார் வியூவர்ஸ், எல்லாத்துக்குமே ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கி என்ன நியூஸ் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, மிஸ்டர் லோக்கல் சிவகார்த்திகேயன் நயன்தாரா அவர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்க படம். இந்த படத்தை ராஜேஷ் அவர்கள் தான் இயக்குறாங்க. May 1st இந்த படம் ரிலீஸ் ஆக போது எல்லாத்துக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். சரி, இந்த மிஸ்டர் லோக்கல் என்ன மாதிரியாக இருக்க போதுன்னு நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லிட்டு இருந்தாங்க. இது மன்னன் பார்ட் 2, அதாவது ரீமேக்காக கூட இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ரீசெண்ட் டேஸில் நம்ம டைரக்டர் ராஜேஷ் அவர்களே இன்டர்வியூ கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த படம் வந்து பார்த்தோம் அப்படின்னா SMS மாதிரி இருக்கும், அதாவது வந்து SMS பார்ட்டூன் கூட சொல்லலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ SMS அப்படிங்கும்போது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, காலங்கள் கடந்து போனாலும் சரி, அந்த படத்தை மறக்கவே முடியாது. ஏன்னா அப்படி ஒரு ஜாலியான படம் அப்படின்னே சொல்லலாம். காமெடியில் வந்து ஒரு ட்ரெண்டை உருவாக்குன ஒரு படம். ஸோ அந்த படத்தோட பார்ட் 2 மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் ஆல்ரெடி காமெடியில் பிச்சு உதறுவார், அது எல்லாத்துக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இந்த படம் எப்படி இருக்க போது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். சொல்ல வந்த நியூஸ் இன்னொன்று கூட ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, மிஸ்டர் லோக்கலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா May 1st ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதனுடைய டீசர் கூட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மிச்சம் என்ன, ஆடியோ லான்ச் தானே. ஸோ ஆடியோ லான்ச்லாம் இல்லை, ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, அதுவும் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு இன்னும் 24 hoursக்குள்ளே வந்து ரிவீல் பண்ண போகிறாங்களாம். ஸோ அதுதான் வந்து நியூஸு. அது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் லோக்கல் அப்படிங்கும்போது இந்த படம் ஒரு காமெடி ஜானராக இருக்க போது, ஸோ சிவகார்த்திகேயன் அவர்கள் என்ன மாதிரியெல்லாம் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரசிகர் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்பாட்லேருந்து எக்ஸ்க்ளூசிவான சில ஃபோட்டோஸ்லாம் வந்திருக்கு, அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், பார்த்து முடியுங்க. ஸோ இதை தொடர்ந்து வந்து நயன்தாரா அவர்கள் அப்படிங்கும்போது கொலையுதிர் காலம் அப்படின்ற ஒரு படத்தினுடைய விழா நடத்தினாங்க. அந்த விழாவில் வந்து ராதா ரவி அவர்கள் எல்லாமே பேசினாங்க, கொஞ்சம் நிறையவே பேசிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயம் எல்லாத்துக்குமே வந்து தெரியும், இதை மறுபடியும் நான் பேச விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக சொல்ல வந்த மேட்டரை சொல்லிடலான்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிரச்சனையால நம்ம விக்னேஷ் சிவன் அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா, அவரோட ட்விட்டர் பக்கத்தில் ஒரு கருத்து ஒன்று தெரிவிச்சிருந்தார். அப்படி தெரிவித்த கருத்துக்கு தான் இப்போ மறுபடியும் வந்து ஒரு பாதிப்பு ஒரு ஆப்பு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன மாதிரியான அவர் பதில் கூறியிருந்தார் அப்படின்னா, நிறைய சொல்லியிருந்தார் ராதா ரவி அவர்கள் வந்து நிறைய சொல்லியிருந்தாரு. அதுல வந்து ஒரு வேடம் மட்டும் மென்ஷன் பண்ணிருக்காம இருந்திருக்கலாம். என்ன வேடம் மென்ஷன் பண்ணிருந்தார் அப்படின்னா, முடிக்காத படத்துக்கு எதுக்கு விழா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாரு. ஸோ இதை பார்த்த அந்த படத்தை வாங்க வந்த விநியோகஸ்தர்கள், அது மட்டும் இல்லாமல் அமேசான் பிரைம் இவங்களும் வந்து வாங்கறதுக்காக வந்திருக்காங்க. அமேசான் பிரைம் கிட்டத்தட்ட வந்து 2 crores மேல வந்து அந்த படத்தை வாங்கறதுக்காக வந்திருக்காங்க. விநியோகஸ்தர்கள்லாம் இவர் போட்ட இந்த வேடை பார்த்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, படத்தை வாங்க முன் வரல. ஸோ இதுதான் வந்து காரணமா போச்சு. ஸோ அதனால வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, சக்ரி டோலட்டி இந்த படத்தினுடைய டைரக்டர் விக்னேஷ் சிவன் மேல கேஸு கொடுக்கறதா முடிவு பண்ணியிருக்காராமா. ஸோ இந்த மாதிரியான நமக்கு தெரிஞ்ச க்ளோஸ் ஹவுஸ் மூலிமா இந்த நியூஸ்லாம் வந்து பரவிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ ஓவராலாக எங்கேயும் எப்போதும் வந்து பேசும்போது, ஸோ இதில் கருத்துக்கள் பதிவு பண்ணும்போதும் நமக்கு நம்ம உண்டான சில விஷயங்களை கரெக்டாக பார்த்து நோட் பண்ணணும் அப்படின்றத வந்து இந்த விஷயம் மூலிமா நமக்கு தெரிய வருது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க. நட்பே துணை படத்தினுடைய பப்ளிக் என்னதான் சொல்லியிருக்காங்க அந்த படத்தை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் போய் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். அந்த படத்தினுடைய ரிவ்யூவும் வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க்கும் நான் சேர்த்து தரேன், பார்த்துட்டு அந்த வீடியோ கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள்.